ஹலோ யூ சார், கம் பேக் டு டேவ். இந்த வீடியோ வந்து எதை பற்றி பார்க்க போறேன்னா, சூப்பராக எப்படி செய்கிறேன் வீடியோக்குள்ள போன வீடியோவில் தான் இருக்கும். சரி, ஓகே, என்ன விஷயம் இன்னொரு வீடியோ போடுறேன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாமு, அதனால் வந்து ஒழுங்கு என்னால் கொடுக்க முடியாது டிஃப்ரெண்ட் டிக்ஸு. அதனால் வந்து இப்போயே ஒரு வீடியோ எமர்ஜென்சிக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால, உங்களுக்கு நீங்கள் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கே ஒரு நாள் ஆயிரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக ட்ரைனிங் எடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் டெவில் வந்து சண்டே வருவான், இல்லைனா சாட்டர்டே கூட ஃப்ரீயாக இருந்தால் வருவேன். அதனால் யாரும் வருத்தப்பட வேண்டாம். இந்த இடத்துல வந்து அந்த ஃபீலிங்லேயே வந்து இடிச்சிட்டேன். ஸோ வந்து டபுள் ஜம்ப் வந்து திடீர்னு அதை அழுத்தினா உணவு பண்ணி விஷயம் என்னன்னே தெரில. இந்த சைடில் நின்றுட்டு அதுக்கான காரணம் வந்து அடிச்சு தூக்கு, இதுக்காக தான் நின்னோம். இது வேறனே அடிச்சு தூக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்கு அடிச்சு வச்சுன்னா நம்ம ரொம்ப தூரம் ஹைட்டாக ஜம்ப் பண்ணணும். இவனுக்கு ரெண்டு பேர் சண்டை போகிறேன் யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹண்டர் மேப்பு. நம்ம டிஃப்ரெண்ட் டிக்ஸ் வேறு எவனும் போடுறதே கூடாது, அதனால் நம்ம இறங்கினோம். எடுத்த உடனே இதில் டபுள் ஜம்ப் போட்டுருங்க. அப்படி போடாமல் விட்டுட்டிங்கன்னா இதுதான் நிலைமை அப்படி சொல்ல மாட்டேன். டேய், நீ அடி வாங்கினது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து முதல்ல நான் சொல்கிற டிக்ரி பண்ணிடுங்க. இந்த மாதிரி டைமில் இந்த இடத்துல ஐயோ, இந்த இடத்துல ஒரு முக்கியமான ட்ரிக் இருக்குது. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எனிமி வந்து அன்எக்ஸ்பெக்ட் பண்ணிடுவான். ஸோ ஆனால் நான் வந்து இந்த இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ யாரா பைத்தியார் பையன் திடீர்னு வானத்துலேருந்து குதிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எனிமி பயந்துருவான். அதுதான் நான் நமக்கு வேணும். என்ன குவாலிஃபை விடுனாடே, நான் பாவடாடே, ஐயோ இவனுங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கவானே. ஸோ அடுத்தவங்க ரெண்டு